ஹை நண்பன் நான் அந்த விபின். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிஜிஎம்ல 1.8 அப்டேட் வந்ததும் ஸ்பைடர்மேன் கொலாபரேஷனோட ஈவெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபைனலி ஸ்பைடர்மேன் கொலாபரேஷனோட முதல் ஈவெண்ட் இப்போ பிஜிஎம்ல கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக 3 கிளாசிக்கோட கூப்பன் உங்களால் எவ்ரிடே கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற இந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் ஒவ்வொருத்தங்களுக்காக 1.8 அப்டேட் ப்ளே ஸ்டோரில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 1.8 அப்டேட் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் இன்னும் வரல அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஒரு வாட்டி கிளியர் டேட்டா வந்து பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1.8 அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படியும் உங்களுக்கு இந்த அப்டேட் வரல அப்படின்னா எனக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் விளையாடி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த 1.8 அப்டேட் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி நான் அடுத்து போடுற வீடியோவில் யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 300 யூசி வந்து கொடுக்க போகிறேன். அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளைக்கணும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுற உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்எல் ஈவன் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. இந்த புது இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கா இல்லை பழைய இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட ஈவன் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லீப் காயின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த மாதம் 14 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போது டோட்டல் ஒரு 30 டேஸ்க்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மோட் அண்ட் கலெக்ட் லீப் காயின் இந்த கேம் எவ்ரிடே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஸ்பைடர்மேன் மோட் வந்துட்டு எவ்ரிடே வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு லீப் காயின் வந்து கிடைக்கும். அந்த லீப் காயின் வச்சு தான் இந்த ரிவார்ட்ஸை ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 லீப் காயின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கிளாசிக்கோட கூப்பன் ரிடீம் பண்ணிக்க முடியும். டோட்டலாக 30 லீப் காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு 3 கிளாஸிக்கோட கூப்பன் வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இது டெய்லி பேசிஸில் ரீஃப்ரெஷ் ஆகுமா இல்லை வந்துட்டு ஒன் டைமுக்காக தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடையாது. ஐ திங்க் ஒரு மாதத்துக்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியல. மேபி வந்துட்டு ஒன் டைமாக கூட இருக்கலாம் இல்லை வந்துட்டு டெய்லி பேசிஸில் ரீஃப்ரெஷ் ஆகுதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த லீப் காயின் நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லீப் காயின் கலெக்ட் பண்ணதுக்கு வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்து கிடையாது. இதுக்காக நீங்கள் இன்கேம் போகணும். இன்கேமில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த லீப் காயின் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த லீப் காயின்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பிஜிஎம்எல் ஒரு சில ஈவெண்ட் வந்துட்டு புதுசாக கொண்டிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீப் காயின்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் டியர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக ஒரு மேட்ச் உங்களால் மைனஸ் ஆகாமல் காப்பாற்றிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெடி டு ப்ளே அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் நாள் நீங்கள் லாகின் பண்ணும்போது 500 பிபி காயின்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏஜி கரன்சி. தேர்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஸ்கிராப் கூப்பன். ஃபோர்த் டேல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு 50 ஏஜி கரன்சி. ஃபிஃப்த் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கோட ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் டேல வந்து பார்த்தீங்கன்னா 100 ஏஜி கரன்சி கொடுத்துருக்காங்க. செவன்த் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் டைம் லிமிடெடாக. அண்ட் இன்னொரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, கெட் செட் கோ அப்படின்ற ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.8 அப்டேட் பண்ணதுனால 2 கிளாஸிக்கோட கூப்பன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எல்லாருக்குமே வந்து கிடச்சிடும். நீங்கள் இந்த அப்டேட் பண்ண உடனே எல்லாருக்குமே இந்த ஈவெண்ட் கிடச்சிரும். இதே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, 2 கிளாஸிக் கூப்பன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டோம். இனிமேல் வந்துட்டு அந்த லீப் காயின்ஸ் நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறாங்கல் மேப்பில் ஸ்பைடர்மேன் ஈவெண்ட் மோட செலக்ட் பண்ணிட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இறாங்கல் மேப்பில் நிறைய பில்டிங்ஸ் விளையாடி உங்களால் ஸ்பெஷல் ஸ்பைடர்மேன் கிரியேட் வந்து பார்க்க முடியும். இந்த வெப் இருக்குல்ல, இந்த வெப்பில் வந்துட்டு ஒரு கிரியேட் மாட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரியேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் ஆல்ரெடி நான் பீட்டா வெர்ஷனில் வந்துட்டு இந்த கிரியேட்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கிரியேட் வந்து பார்த்திங்கன்னா போச்சிங்களா ஒரு இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் போகிறேன் அந்த இடத்துல தான். ஸோ இந்த பில்டிங் கிளாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பில் வந்துட்டு அந்த கிரியேட் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வெப்பில் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்துடும். ஆக்சுவலாக இந்த கிரியேட் கிளாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 2 ஐட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கிரேனேடும் அதேமாரி வந்து அந்த வெப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீப் கிடச்சிது பார்த்தீங்களா. ஸோ அந்த லீப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரியேட்லேருந்து வந்து கிடச்சி. ஸோ ஒரு கிரியேட்லேருந்து உங்களால் ஒரு லீப் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்பைடர்மேன் கிரியேட் இருக்கல, இது வந்துட்டு மில்டப் பவரில் உங்களால் பார்க்க முடியும். பிரிசனில் இந்த பிரிசன் மெயின் பில்டிங் இருக்கல, அந்த பில்டிங்கில் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஷெல்டருக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்பைடர்மேன் கிரியேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஆக்சுவலாக எந்த இடத்துல வந்துட்டு ஒரு மேட்ச்சில் ஸ்பான் ஆகுதோ அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்லேயும் வந்துட்டு ஸ்பான் ஆகும். நீங்கள் அதை ஒரு வாட்டி அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு லீப் காயின் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நான் சூசைட் பண்ணிட்டு நான் வெளில வந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் காயின் வந்து கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு மேட்ச்சில் எத்தனை லீப் காயின் வேணாலும் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். எத்தனை கிரியேட் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்களோ
அத்தனை கிரியேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீப் காயின் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த லீப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஒரு வாட்டி பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ட்ராப்பே வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு லீப் காயின் வந்து கிடச்சிது. இதே மாதிரி ஒரு 10 லீப் காயின் நான் கலெக்ட் பண்ண அப்படின்னா ஒரு கிளாசிக்கோட கூப்பனை ரிடீம் பண்ணிக்க முடியும். 30 காயின் நான் கலெக்ட் பண்ண அப்படின்னா என்னால் 3 கிளாசிக்கோட கூப்பனையும் ரிடீம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த லிவிக் மேப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் ஈவன் மோட் வந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல உங்களால் இந்த ஸ்பைடர்மேன் கிரியேட் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இறாங்கல் மேப்பில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஸ்பைடர்மேன் கிரியேட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ, எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் கிரியேட் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு டெடிக்கேட் வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அடுத்த வீடியோ 300 யூசி கிவிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேண்டிய வேலைக்கணும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.